அனைவருக்கும் முதல்ல வணக்கம். பேர் வந்து ரைமிங்காக இருந்ததுனால கொஞ்சம் ராஜேஸ்வரி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்புரை அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ஏற்புரை அப்படின்னா என்னன்னு சத்தியமாக எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. இது வந்து மொத்தத்தில் ஒரு நன்றியாகவும், நிறைய முகங்களை பார்க்குறேன் எஃபியில் மட்டுமே பார்த்து இருக்கிற முகங்களை ஒரு இங்கே முதல் முறையாக பார்க்குறேன். அதனால வந்து என்னுடைய மனநிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மழை காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேணி, ஒரு கிணறு வந்து எப்படி வந்து நிறைஞ்சு தழும்பிகிட்ருக்கோ அதே மாதிரி என்னோடய மன உணர்வுகள் வந்து ரொம்ப தழும்பிகிட்ருக்கு. அதனால் நான் என்ன நினைக்கிறேன் மனசில் அப்படிங்கிறத எல்லாத்தையும் கோர்வையாக சொல்ல முடியுமா, என்னுடைய உணர்வுகளை வார்த்தைகளால் உருவம் கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து முயற்சி பண்ண பார்க்குறேன். சரிங்களா, ஃபஸ்ட்டில் வந்து செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன், அதாவது என்னை பற்றி ஒரு ரெண்டு, என்னை பற்றி கவி எழுத கண்ணதாசனெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது, நானே தான் எழுதணும். ஆக்சுவலாக நான் நிறைய பேரை பற்றி நான் எழுதுவேன், என்னை பற்றி யாரும் எழுத மாட்டாங்க பெருசாக. ஸோ இங்கேயாவது இந்த மேடையை உபயோகப்படுத்தி நான் என்னை பற்றி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய பேர் வந்து பிரிம்யா கிராஸ்வின். கிராஸ்வின் என்னோடய கணவரோட பெயர். பிரிம்யா தான் என்னுடைய அப்பா அம்மா வச்ச பெயர். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கடலோர கிராமம், வீரபாண்டியன் பட்டணம் அந்த ஊரோட பேர். படத்துலலாம் கூட நிறைய வந்திருக்கு, நல்லா ரொம்ப அழகான லேண்ட்ஸ்கேப் இருக்கும். ஸோ அந்த ஊரை தாண்டி நான் எங்கேயும் படிப்புக்காக போயிருக்கோம் வெளியில், மற்றபடி வளர்ந்தது படித்தது செட்டில் ஆனது எல்லாமே அங்கே தான். சரிங்களா, ஒரு அந்த என்னோடய கவிதைகளில் கூட நான் ஒன்று ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருப்பேன். வீட்டுக்குருவிக்கு விதை நெல்லும் சிறு வெளிச்சமும் தந்தால் உத்தரக்கட்டைகளில் பறந்து கழிக்குமே, பெருவெளியில் பறக்க சொன்னால் வானம் சிறகின் மீது ஏறி கணக்காதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். அப்படிதான் எனக்கு ரொம்ப சஃபகேட்டிங்காக இருக்குது. இவ்வளோ மனிதர்கள், இவ்வளோ முகங்கள், இவ்வளோ வெளிச்சம், இவ்வளோ பரிச்சயம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசு. என்னை பற்றி ஒரே வேர்டில் டிஸ்கிரைப் பண்ணணும்னா வீட்டுக்குருவி தான், கிளி மைனாலாம் கிடையாது, குருவி. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த இவங்க வந்து கொண்டாட்டங்களின் நடுவில், அகிலா வந்து அழகாக சொன்னாங்க, கொண்டாட்டங்களின் நடுவில் என்னை தேடாதீர்கள். அந்த கவிதையும் இங்கே வந்து பதிவு பண்ணணும்னு நான் வச்சுருந்தேன். அது என்னுடைய கேரக்டர், அதுதான். கொண்டாட்டங்களின் நடுவில் என்னை தேடாதீர்கள், எங்காவது அறையின் இருள் மூலையிலோ மேஜையின் அடியிலோ தடத்தடுக்கும் இதயத்தோடு வால் மடக்கி பதுங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு கால் பிராணி அப்படிங்கிற தலைப்பில் அந்த கவிதை எழுதியிருப்பேன். அந்த ரெண்டு கால் பிராணி நான் தான். என்ன செய்ய முடியும், என்னோட கேரக்டர் ஒரு மெலங்காலிக் பர்சன் தான், நான் இருள் மூலை தேடுகிறவள் தான். ஆனால் இருள் வந்து நல்லது, கரை நல்லது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருள் நல்லது, ஏன்னா இருள் தான் நட்சத்திரங்களை புலப்படுத்தும் அப்படின்னு நம்புறவனா. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சொல்லும்போது என்னுடைய ப்ரொஃபஷன் வந்து நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சர், ஒரு அரசு பள்ளியில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்து ஒரு ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வரேன். ஆங்கில ஆசிரியராக இருக்கீங்க, தமிழில் கவிதைகள் எழுதுறீங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து என்னை வந்து நிறைய பேர் கேட்பாங்க, நான் எதிர்கொள்ளக்கூடிய கேள்வி. அதுக்கு ஒரு ரெடிமேட் ஆன்சர் வந்து வச்சுருப்பேன் எப்போவுமே, அதை இங்கேயும் நான் பதிவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்களுடைய மன உணர்வுகளை, அக உணர்வுகளை வந்து சொல்கிறதுக்கு தமிழை விடையும், அது அவங்களுடைய தாய்மொழியை விடையும் ஒரு மேலான ஒரு விஷயம் வந்து இருக்க முடியுமா, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய தாய்மொழியை விடையும் ஒரு பெரிய ஒரு ஊடகம் வந்து இருக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால் தமிழ் தான் எனக்கு வந்து பெஸ்ட்டு. நான் இங்கிலீஷ்லேயும் ட்ரை பண்ண அது நிறையா கிரிஞ்சுத்தனமாக இருந்தது. சரிங்களா, அதனால் அதை விட்டுட்டு நான் வந்து தமிழ் கவிதைகள் எழுதுறத வந்து இது பண்ணேன். ஸோ இவ்வளோ தான் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் புத்தகத்தினுடைய தலைப்பு, புத்தகத்தினுடைய தலைப்பு வந்து தப்பரும்பு. தப்பரும்புங்கிற வேர்ட் பற்றி அகிலா அழகாக சொன்னாங்க. தப்பரும்பு அப்படிங்கிறது தப்பித்த, கண் பார்வையிலேருந்து தப்பித்த ஒரு மலர். இது வந்து ஒரு வட்டார வழக்கு சொல்ல. ஆக்சுவலாக கும்பகோணம், மன்னார்குடி, தஞ்சாவூர் இந்த பகுதிகளில் வந்து இன்றைக்கும் வந்து புழங்கி வரக்கூடிய, அங்கே நான் வேலை ஒரு பணியில் ஒரு 5 வருடங்கள் அங்கே பணி செய்து வந்ததுனால அப்போ அங்கே உள்ள வட்டார வழக்கு சொல் எனக்கு நல்லாவே ஃபெமிலியரான ஒரு வேர்டு தான் தப்பரும்பு அப்படிங்கிறது. ஸோ மலர் பறிக்கிறவங்களுடைய பார்வையிலேருந்து விடுபட்டு, பறிபடாமல் விடுபட்டு போகிற ஒரு மலர் தான் வந்து தப்பரும்பு. ஸோ அந்த தப்பரும்பு இப்போ மற்ற மலர்களெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, பறிக்கப்பட்டு அது எல்லாமே மொத்தமாக வந்து சந்தைக்கு போயிடும். ஸோ அவங்க எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு வாழ்தல் வந்து கிடச்சிரும். ஆனால் இந்த தப்பரும்பு வந்து தனித்து விடப்படுது. சரிங்களா, இப்போ வந்து கூட்டத்திலேயே தனித்து விடப்பட்ட அல்லது கூட்டத்திலிருந்து தனித்து விடப்பட்ட ஒரு மலருடைய வாழ்தலை பற்றி பேசக்கூடிய இதுதான் வந்து தப்பர். இப்போ தனிமை அப்படிங்கிறத பற்றி பேசும்பொழுது, தனிமை வந்து எல்லா நேரத்துலையும் இலகுவாக இருக்காது. தானே நம்ம வந்து தனிமையை தேர்ந்தெடுக்கும் போது அது வந்து நமக்கு இலகுவாக ரொம்ப இறகு போல் நம்ம உயர்த்துறதா இருக்கும். ஆனால் வலிந்து வந்து தனிமை ஒருத்தவங்க மேலே திணிக்கப்படும் போது ரொம்ப துயரமாக இருக்குங்க, ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும். சரியா, அதை உணர்ந்திருக்கிறேன் பலமுறை. ஸோ வந்து இந்த தப்பரும்பு அப்படி இந்த தலைப்பு வந்து உருவாகும் போதே நான் வந்து நம்ம குரு குருன்னு தான் நான் சொல்லுவேன், நேசமித்ரன் சார் அவங்கள பல அவங்களுடைய நம்ம குருகிட்ட வந்து நான் ஒரு சஜஷன் கேட்டேன். ஸோ டைட்டில் வந்து ஓகே தானாங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சார் வந்து உத்தரவாதம் கொடுத்ததுக்கப்புறம், ஏன்னா வந்து எல்லாரும் சொன்னாங்க முதல் முதல்ல ஒரு புத்தகம் வெளியிடுறீங்க, நீங்கள் தப்பு அப்படின்னு போய் டைட்டிலை செலக்ட் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கிளிஷே மேலெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை.
அதே சமயத்தில் எதுக்கும் நம்ம தலையை கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம குருவை கேட்கும் போது அவர் ஓகே அப்படின்ட்டார். ஸோ இது வந்து வச்சுருக்கேன், இது தலைப்பு உருவான விதம். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்பிரேஷன்ஸ். இன்ஸ்பிரேஷன் சொல்கிறத விட என்னை அசைத்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிறைய பேர் இருக்காங்க அதில் வந்து கண்டெம்பரரி ரைட்டர்ஸ், அப்புறம் நம்மளுடைய சமகால எழுத்தாளர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆசானை தான் முதல்ல நம்ம சொல்லணும். நேசமித்ரன் அவருடைய புத்தகம் இல்லாமல் ஒரு நாளும் நான் வந்து என்னோடய கைப்பையில் அவரோட புத்தகம் இல்லாமல் இருக்காது. அதாவது ரொம்ப குறுகிய காலம்தான் நான் வந்து அவரை வந்து என்னோட சகோதரி மூலமாக தான் எனக்கு நேசமித்ரன் அவங்கள வந்து பரிச்சயம். அவங்க தான் எழுத்துக்குள்ள அவங்களுடைய இப்படி ஒருத்தர் இருக்கிறார் பார் இப்படி ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு கவிதை உலகத்தில் அவர் வந்து வித்தியாசமாக இருக்கும். படிமங்கள் அப்படின்னாலே நமக்கு நேசமித்ரன் தான் நினைவுக்கு வருவாங்க. படிமங்கள் நானும் என் சகோதரியும் வீட்டில் வந்து வேடிக்கையாக பேசிகிட்டு இருக்கும் போது வீட்டில் கூட இதை தான் பேசுவோம். கவிதைகளை பேசிகிட்டு இருக்கும் போது நேசமித்ரன் பற்றி டாபிக் வரும்போது சொல்லுவோம். குருவுக்கு வந்து எங்கேருந்து எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படிமங்களையும் அவர் எடுத்துட்டாரு. இனிமேல் நமக்கு எடுக்கிறதே இல்லை, எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரிவா நம்ம நிலாவில் போய் படிமங்கள் எடுத்துகிட்டு வரலான்னு போய் நிலாக்கு போனால் அங்கே ஒரு ஆள் டீ கடை போட்டு உட்காந்துருக்கும். அவர் தான் கண்ணுங்களை வாங்க டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நேசமித்ரன் வந்து வரவேற்பார். அந்தமாரி அவர் தொடாத ஒரு ஓமைகளும் ஓமயங்களும் படிமங்களும் அவர் எடுக்காத ஒரு இடமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அவருடைய அயணிப்பாதை, அவருடைய அயல் மகரந்த சேர்க்கை, எண்கள் வெளித்திருக்கும் பிரமிடு, அப்புறம் லஹரி, அப்புறம் எல்லாம் நிறைய தொகுப்புகள் அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்புறம் அவரே வந்து ஒரு முகநூல் பதிவில் ஒரு தடவை சொல்லியிருந்தாரு, ஏற்கனவே எடுத்த படிமத்தை நான் வந்து எடுத்துட்டேனா இல்லையா அப்படின்னு பார்க்கறது தான் நான் கவிதை எழுதுறதுல இருக்கக்கூடிய சவாலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி குரு ஒரு தடவை போட்டிருந்தாங்க முகநூலில். அதுக்கு நான் ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தேன், அது எனக்கு நல்லா நினைவு இருக்கு. என்ன அப்படின்னா, நேசமித்ரன் உபயோகித்த படிமங்களை நம்ம உபயோகிக்கிறோமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது தான் நாங்கள் கவிதை எழுதுறதுல இருக்கக்கூடிய சவாலான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அந்த அளவுக்கு அவர் ஒரு தொடாத ஒரு ஏரியாவே இல்லை. குருவுக்கு உரிய அங்கீகாரம் கிடைச்சிருச்சா கவிதை உலகத்தில் அப்படிங்கிற எனக்கு தெரியல. அதை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் நம்பர் ஒன் கவிஞர்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவிஞர் வெயில் தொகுப்புக்கு வந்து முன்னூரை எழுதுறதுக்கு கவிஞர் வெயில வந்து நம்ம அணுகியிருந்தோம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒன்றும் பரிச்சயம் கிடையாது எனக்கு. ஆனால் எழுத்துக்கள் மூலமாக அவரை வந்து நான் எனக்கு ரொம்பவே எனக்கு பிடித்த ஒரு இன்னும் அசைத்த ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லலாம். அவரோட அக்காளி நெலும்புகள், பெருந்திணை பூத்தின மிசைக்கு, இன்னும் நிறையா வந்து அவரை படிச்சிருக்கிறேன் நான். அப்போ அவர் முன்னுரை அப்படின்னு கேட்கும் போது அவர் ஓகே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி உடனே வந்து ரொம்ப டவுன் டு அர்த்தாக இருக்காங்க. ஆனால் இந்த கவிஞர்களை பற்றி வெளியில் கட்டமைக்கப்பட்டிருக்கிற பிம்பம் வந்து ரொம்ப தவறாக இருக்குது. அவங்களோட நம்ம பழகி பார்க்கும் போதுல தான் தெரியுது எவ்வளோ டவுன் டு அர்த்தாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ கவிஞர் வெயில் அவருடைய எழுத்துமே வந்து என்னை வந்து அசைத்த எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்புறம் முக்கியமான ஒருத்தர் அவர் இல்லை இப்போது, அவர் வந்து ஃப்ரான்சிஸ் கிருபா. கிருபாவுடைய எழுத்துக்கள் வந்து லாக்டவுன் ஸ்டார்டிங்கில் தான் வந்து எனக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணியை வந்து நான் வந்து நாவல் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேன். கண்ணியை வந்து பார்த்தா அது ஒரு கவிதை தொகுப்பாக தான் நான் எடுத்துப்பேன். அது பல முறை வந்து அதை வந்து வாசிப்பு, ரீடிங், ரீ ரீடிங் இப்படி போயிட்டே இருக்கும். எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் எடுத்து அதிலேருந்து ஒரு ரெண்டு மூணு பக்கங்களை வாசிக்கிறது எனக்கு அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஹாபியாகவே வந்து மாறிடுச்சு. ஸோ ஃப்ரான்சிஸ் கிருபா, ஸோ அவர் வந்து இப்போ இன்றைக்கி இங்கே இல்லை. ஆனாலும் ஒரு ஃபேரி டெய்ல்ஸ் எல்லாம் ஒரு சின்ன ஒரு இதோட முடிஞ்சிடும் இல்லையா, அப்போ தான் அந்த இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம், ஆனால் அது அப்படி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நன்றி சொல்கிறது. நன்றி வந்து முதல்ல வாசகசாலை பதிப்பகத்துக்கு. வாசகசாலை பதிப்பகம் வந்து ஃபஸ்ட்டு என்னை ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாகவே வந்து தோழர் அருண் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் முகநூலில் எழுதுகிற கவிதைகள் எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம பதிப்பகத்து மூலமாக பதிப்பிடலாமா அப்படின்னு சொல்லி 3 வருஷங்களுக்கு முன்னாலே என்னை வந்து கேட்டிருந்தாங்க. அப்படிதான் அருண், 3 வருடங்களுக்கு முன்பாக. அப்போ சில குடும்ப சூழல்கள் இருந்தது எனக்கு, அப்புறம் சில லட்சியங்கள் அடைய வேண்டி இருந்தது. அப்போ அருண் எனக்கு வந்து இப்போ முடியாது, என்னால் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எல்லாம் சரியான வட்டி, என்னோடய சூழல்களும் நேரான வட்டி, நான் வரே நானே தொடர்பு கொண்டு கேட்கும் போது உடனே வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க அருண் அண்டு கார்த்திக் வெங்கட்ராமன் ரெண்டு பேருக்கு என்னுடைய நன்றியை வந்து இந்த இடத்துல நான் வந்து சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து அருணை பார்க்கும் போது எனக்கு இந்த ரிதம் படத்தில் வந்து அர்ஜுனோட ஒரு மீம் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும், இந்த பையன் எனக்கு உனக்கு கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் நல்லது நடக்கலாம் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தோழர் அருணுக்கு வந்து அவர் நிறைய விஷன் அண்டு அவருக்கு நிறையா விஷன் இருக்குது, நிறையா அச்சீவ் பண்ணுங்கிற கனவோடு இருக்கிறாரு, அதெல்லாமே வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கவிஞர் யாத்திரிக்கு வந்து அவர் எப்படி சொல்கிறது, அவருடைய என்டியூரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் எங்களை மாதிரியே இத்தனை கவிதை தொகுப்புகள் போடுறது, இத்தனை பேருடைய இதுக்கும் வந்துட்டு அசையாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் அது அந்த விஷயத்தில் அது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனே. அவர்கிட்ட எவ்ரி நவந்தன் நான் அவர்கிட்ட கருத்து கேட்குறது உண்டு சரிங்களா. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தம் சூர்யா சார்,
சார் வந்து அவ்வளோவா பரிச்சயம் இல்லை அப்படின்னா கூட அவர் படிச்சுட்டு நான் உங்களை கண்டிப்பாக நான் வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமேற்கொண்டு வந்திருக்காங்க. நேசமித்ரன் சாராகட்டும் அமிர்தம் சூர்யா சாராகட்டும் இவ்வளோ தூரம் வந்து வந்து எங்களை பற்றி இரண்டு பெண்கள் அப்படின்னு பார்க்காம இரண்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. எல்லாருமே வந்து பெண்கள் எழுதுகிற எழுத்து அப்படின்னு பார்ப்பாங்க, இது வந்து ரெண்டு எழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்து எழுத்து முகங்களுக்கு வந்து நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அந்த விஷயத்தில் வந்து எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாகவும் பூரிப்பாகவும் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் வந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அகிலா ஸ்ரீதருக்கு என்னுடைய நன்றி. ரொம்ப அழகாக என்னுடைய எனக்கு ரொம்ப பிடித்த அந்த வளர்ந்து கெட்ட நல்லவன் அந்த கவிதை, அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ ராஜராஜேஸ்வரியும் அவங்களும் நல்ல எனக்கு பிடித்த கவிதைகள் எல்லாம் கோட் பண்ணாங்க, அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து வர்ச்சுவல் வேர்ல்டு தாண்டி நிஜ உலகத்தில் இறங்கி வந்து எனக்கு வந்து மாரல் சப்போர்ட்டாக இருந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேரை நான் சொல்லுவேன். ஒன்று சிந்து உடிசைனி, அப்புறம் இன்னொன்று வந்து மனோ ரெட்டு. ரெட்டு ஃபேமிலி அவன் கரெக்டாக லேட்டாக வந்தாலும் வந்துட்டான். அவ்வளோ சீக்கிரம் தம்பியாக யாரையும் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். மனோ ரெட்டு வந்து எப்படியோ தம்பியாக லாக் ஆகிட்டான். அதனால் மனோ ரெட்டுக்கு வந்து என்னுடைய அவனுக்கே தெரியாது அவன் எந்த விதத்தில் வந்து என்னோடய எழுத்துக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. ஸோ மனோரெட்டு நான் அந்த இடத்துல வந்து நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டுக்கிறேன். இப்போ சிந்துங்கிறது வந்து வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழ்கிறது எப்படி அப்படின்னா இந்த பிள்ளையை பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். சரியா, நான் வந்து ஒரு நூல் எடுத்து படிக்கிறது அதெல்லாம் வந்து வேறு விஷயம். எனக்கு ரொம்ப டவுனாக இருக்கிற டைமில் சிந்துவோட பேஜுக்கு போவேன், போய் பார்ப்பேன், அவளோட பேஜை எடுத்து பார்ப்பேன். பார்க்கும்போதே நமக்கு ஒரு எனர்ஜி வரும். ஒருத்தவங்களை பார்த்தா எனர்ஜி வருமா அப்படின்னா வரும், சிந்துவை பார்த்தா வந்து அந்த எனர்ஜி வரும். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க வாழ்கிறதுக்கே நன்றி சொல்லலாம். சரியா, வாழ்தலுக்கே நன்றி சொல்லலாம் அப்படின்னா சிந்து நீங்கள் ஒரு வாழும் ஏனோ தெரபிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முகநூல் வாழும் தெரபிஸ்ட்டு சிந்து அவர்களே அப்படின்னு நாளைக்கு பேனர் வைப்பாங்க, எல்லாரும் வைப்பாங்க, நடக்கும் சிந்து இல்லையா? சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு, நான் வந்து ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்கு உங்களோட எழுத்துக்களை வந்து வீணாக்குறீங்க? எனக்கு அந்த க்வெஸ்சன் பிடிக்கவே பிடிக்காது. முதல்ல எழுத்துக்களை ஏன் வீணாக்குறீங்க? ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்காக இருக்கட்டும், இல்லை ஒருத்தவங்களுக்கும் ஒரு இது வேணும், ஒரு கருத்தை முன்வைக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த முகநூல் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே எளிதாக என்னுடைய இதை வந்து எண்ணங்களை என்னுடைய அக ஊடாட்டங்களை என்னுடைய மனதினுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தளமாக நான் பார்க்குறேன். அப்படி இருக்கப்போ நான் இங்கே மீட் பண்ணுற எல்லாருமே ஸ்வீட் பர்சன்ஸ். எனக்கு அடைய எந்த விதமான கசப்பான அனுபவங்களுமே எனக்கும் சரி அக்காவுக்குமே சரி கிடைக்கல. என்னமோ தெரில, அண்ணன் சட்டை போட்டு வளர்ந்த பிள்ளைங்களா இருக்கும் அதனால அப்படின்னு நாங்கள் பேசிப்போம். என்னன்னு தெரில அடி, நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு. அதனால எனக்கு தெரியல. ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஜென்யூன் பர்சன்ஸ் என்கிட்ட பழகினவங்களாக இருக்கட்டும். இந்த சீரீஸ் அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணுவேன் நான் இப்போவும். அது வந்து சொல்லுவாங்க, நான் மதிக்கிற நிறைய ஆளுமைகள் சொல்லியிருக்காங்க, அது ஏன் இப்படி பண்ணுற, அந்த மாதிரி செய்யாதீங்க, இது நல்லா இல்லை அப்படின்னு. ஆனால் என்னைய நான் வந்து ஒரு இதில் ஒரு சேலஞ்சுக்கு என்னை உட்படுத்திக்கிப்பேன். ஒரு அட்டை ஸ்ட்ரெச் நம்மளால் ஒரு 15 போயம் எழுத முடியுதா? ஒரு நாளிலே ஒரு 15 போயம் 20 போயம் எழுதுவேன் உட்காந்து. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபேஸ்புக் வந்து எனக்கு வந்து அது ஒரு ஒரு என்னை வந்து பட்டை திட்டிக்கிறதுக்கு ஒரு இடமா வந்து நான் பார்க்குறேன். சரியா, இங்கே நான் மீட் பண்ணுற எல்லா பர்சன்ஸுமே எனக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ் தான். அந்த விதத்தில் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த துண்டு சீட்டு என் கண்ணில் படுது, நேரமாகி விட்டது, சீக்கிரம் முடித்துக்கொள்ளலாம். வேற யாரையும் நான் விட்டுட்டேனா அப்படின்னு தெரியல. நிறைய பேர் அன்பு, இது வேணா எப்படி சொல்லன்னு தெரில, எனக்கு நிஜமாவே எனக்கு வேர்ட்ஸ் வரல. ட்விட்டரில் போயம்ஸை ஷேர் பண்ணுறாங்க. நான் ஒரு போயம் எழுதியிருந்தேன் ஒரு வாட்டி, அது வந்து ட்விட்டரில் போய் எங்கேயோ போய் எனக்காக ஃபேஸ்புக் ஐடி ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து வாசித்தாங்க, என்கிட்ட வந்து அறிமுகம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் பாட்டு பாடுவாங்க, உங்ககிட்ட இந்த சொன்னால் எனக்கு ஃபீல் ஆகிற எனக்கு என்ன தெரப்பிஸ்ட் மாதிரி என் நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது என்னன்னு தெரில, ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு மன அழுத்த மாதிரியே வந்துருச்சு. என்ன இவ்வளோ விஷயங்கள் நம்மகிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆனால் வந்து அதை வந்து எழுத்துக்கு என்னுடைய ஒரு உந்து சக்தியாக நான் வந்து உபயோகப்படுத்திக்கிட்டேன் அப்படி தான் சொல்லணும். அந்த தருணத்தில் எல்லாருக்கும், என்னுடைய குடும்பத்தினருக்கு, முக்கியமாக என்னுடைய மகளுக்கு, அப்புறம் அக்காவுக்கு, எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றியை வந்து இந்த இடத்துல வந்து பதிவு செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இணைந்தே பயணிப்போம். நன்றி.